Hello friends, இன்னைக்கு உங்களுக்கு single dot blouse cutting எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இத வந்து பாத்தீங்கன்னா one tux blouse னு சொல்வாங்க சரிங்களா. சோ இதுலயே வந்து padded நான் யூஸ் பண்ணிருக்கேன். நான் padded எப்படி அட்டாச்மென்ட் கொடுக்கிறதுன்னு உங்களுக்கு நான் இதல காட்றேன் ஓகேங்களா. சோ இதல பாத்தீங்கன்னா அந்த பஃப் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த லுக்கு அதுல gap கொடுக்கணும் சோ அந்த கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் சரிங்களா. இங்க பாருங்க அதே போல உள்ள பக்கமா நான் வெச்சி ஸ்டிச் பண்ணிருக்கேன். அந்த மெத்தட் பாருங்க. சோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இது ஸ்டிச்சிங் நீங்க எப்படி கொடுத்தா அது கரெக்டா பர்ஃபெக்ட்டா உட்காரும் சொல்லி ரெண்டுமே நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னால மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தலாம். ஃபுல் லென்த் 12.5, ஷோல்டர் 15, செஸ்ட் 33, பர்ஸ்ட் 33, வேஸ்ட் 30, பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து 3 இன்ச்சு ஓகேங்களா. பர்ஸ்ட் பாயிண்ட் 9. சோ போட் நெக் கொடுக்குறேன் உங்களுக்கு நான். ஸ்லீவ் லென்த் பார்க்கலாம். ஸ்லீவ் லென்த்து 12, ஆர்ம் ஹோல் ரவுண்டு 15, பைசேப்பு 13, ஸ்லீவ் ரவுண்டு 5 ஓகேங்களா. ஸோ இப்போ இது பேஸ் பண்ணி எப்படி கட்டிங் போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஸ்லீவ் லென்த்து காட்டிடுறேன் சரிங்களா. ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வருதோ இப்போ 12 கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் 1 இன்ச்சை ஆட் பண்ணிக்கிங்க, 13 கொடுங்க சரிங்களா. அடுத்தது அவங்களோட பைசாப் லைன் கொடுக்குறோம் 4 இன்ச்சில் ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்றோம். என்ன உங்களோட ஆர்ம் ஹோல் வருதோ, ஆர்ம் ஹோல் ரவுண்டு இப்போ 15, அதுக்கு பாதி எடுத்து நான் இங்கே 7.5 கொடுக்குறேன் ஓகேங்களா. அதே போல் இந்த சைட்லேயும் பாருங்கள், இங்கே வந்து 3.5 இன்ச்சிலேருந்து 3.75 நீங்கள் எடுக்கலாம் ஓகேங்களா. இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுங்க. இங்கே வந்து அவங்களோட கை சுற்றளவு பார்த்தீங்க இல்லையா 5. ஸோ அந்த 5 கூட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஃப்ரீனஸ்க்கு விடுறோம் ஓகேங்களா. ஸோ 5.5 ஒரு மார்க்கிங் கொடுக்குறேன். ரெண்டு லைனும் ஜாயின் பண்ணிடுறோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ எவ்வளோ ஆஃப்டர் ஸ்டிச்சிங் விடணுமே அதை விடுங்க. நான் 1.5 இன்ச்சு கிட்ட விட்டுருக்கேன். இப்போ இது ஆர்ம் ஹோல் ஷேப் எப்படி கொடுக்க போகிறேன் பாருங்கள். இந்த ஃப்ரெஞ்ச் கவர் வச்சு ஓகேங்களா. ஸோ இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஸ்லீவ் ஈஸியாக நீங்கள் கவர் ஷேப் கொடுக்கலாம் ஓகேங்களா. இப்போ ஃப்ரண்ட்டில் எப்படி கொடுக்க போகிறேன்னு பாருங்கள். இது வேணும்னா நீங்கள் கையாலேயும் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ தெரிஞ்சவங்க வந்து கையால் கொடுக்கலாம். இப்போ பிகினர்ஸ் தெரியாதவங்க இந்தமாரி ஃப்ரெஞ்ச் கவர் வச்சு நீங்கள் இந்தமாரி ஷேப் கொடுக்கலாம் ஓகேங்களா. இப்போ இது பேக் பார்ட் ஓகேங்களா. பேக் ஆர்ம் ஹோலு இங்கேருந்து நீங்கள் 1.5 இன்ச்சு 3/4 இன்ச்சு உள்ளே வரணும் ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து 1 இன்ச்சு கம்பல்சரி நீங்கள் ஷேப்புக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ மேலே இந்த டாப்லேருந்து பாருங்கள், 1 இன்ச்சு நான் கேப் விட்டுருக்கேன். கம்பல்சரி இந்த ஷேப் இருக்கணும் ஃப்ரண்ட்டுக்கு. ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சிடுது ஓகேங்களா. இந்த ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் மட்டும் நான் கட் பண்ணல இந்த ஷேப் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக கிளாத்தில் வச்சு கட் பண்ணும்போது நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ பேக் பார்ட்டுக்கு போகலாம். பேக் பார்ட் வந்து இப்போ ஃபுல் லென்த்து 12.5 இன்ச்னு சொன்னோம். ஸோ அதில் நம்ம 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ கீழே 1/2 இன்ச்சு மடிப்புக்கு மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டருக்குன்னு எடுத்திருக்கோம். டோட்டலாக நம்ம 13.5 இன்ச்சு எடுக்கிறோம். அடுத்தது கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு விட்டோம்ல, அதுவும் நான் கொடுத்துட்றேன் நான் ஓகேங்களா. ஸோ 1/2 இன்ச்சு கீழே மடிப்புக்கு போகும், மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு ஸ்டிச்சிங்க்கு போகும். அடுத்தது ஷோல்டர் ஓகேங்களா. ஷோல்டர் உங்களோடது எவ்வளோ வருதோ அது அப்படி நீங்கள் பாதி இங்கே நீங்கள் மெஷர் பண்ணணும் சரிங்களா. ஸோ 15க்கு பாதி 7.5 அப்படி நான் ஸ்ட்ரெயிட்டாக 7.5 மெஷர் கொடுக்குறேன் ஓகேங்களா.
ஆர்ம் ஹோல் லென்த் 7 இன்ச்ல நான் கொடுக்குறேன். ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துடலாம். அடுத்தது ஷோல்டரோட வித்து பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஷோல்டரோட வித்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 3.25 கொடுக்குறேன் நான், ஓகேங்களா? நீங்கள் வேணால் 3.25, அப்படி இல்லைன்னா 3.5 கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ரெடி இவங்களுக்கு வந்து 2.5 நிற்கும். ஸோ 3.25 நான் இவங்களுக்கு எடுக்கிறேன் ஷோல்டர் வித்து. ஸோ பேலன்ஸ் நெக்கு வித்து பார்த்தீங்கன்னா 4.25 இவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 4.25 வருது, ஓகேங்களா? அடுத்தது ஷோல்டரோட லென்த்து நம்ம வந்து 7.5 வச்சோம், ஓகேங்களா? ஸோ இங்கே அதோட 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு நீங்கள் குறைச்சி கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் 7 இன்ச்சுன்னு மார்க்கிங் கொடுக்குறேன். அடுத்தது நெக்கு, ஓகேங்களா? நெக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நான் போட் நெக்கு கொடுக்குறேன். ஸோ பர்ஃபெக்ட் போட் நெக்குன்னு எடுத்து ஒரு 2.5 இன்ச்சில் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு 2.5 இன்ச்சு கொடுக்குறேன். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வந்து இவங்களுக்கு அது 3 இன்ச்சில் ரெடி நிற்கும், ஓகேங்களா? நெக்கு ஷேப் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? அடுத்தது வேஸ்ட் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ வேஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 30, அது 4 டிவைட் பண்ணும்போது 7.5 வரும், ஓகேங்களா? ஸோ அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கிங் கொடுத்துடணும். டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, ஓகேங்களா? செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 33. ஸோ 33 சொல்லும்போது 4 டிவைட் பண்ணிங்கன்னா 8.25 வரும், அதில் 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ 9 நம்ம மார்க்கிங் கொடுப்போம். போட் நெக்குனாலே உங்கள் செஸ்ட்டு என்ன வருதோ அது 4 டிவைட் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸு ஒரு 3/4 இன்ச்சு கொடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஆம் ஹோல் லென்த் வரும். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம ஷேப் கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஆம் ஹோல் மெஷர் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3/4 இன்ச்சு, சரிங்களா? 1/2 இன்ச்சு இல்லை மேக்ஸிமம் 3/4 இன்ச்சு கம்பல்சரி விடணும், ஓகேங்களா? அதுக்கு மேல்பட்டு நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ 15 ஆம் ஹோல், அதோட பாதி வந்து 7.5 வருது, ஓகேங்களா? இப்போ நம்ம இது ஸ்லோப்பிங் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேக் பார்ட்டு ரெடி ஆகிடுது, நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது பேக் பார்ட்டை நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 1.5 இன்ச்சில் நான் லைனிங் கொடுக்குறேன். சைடில் ஊக்குப்பட்டிக்கு நம்ம எப்போவுமே கொடுத்துடணும், சரிங்களா? ஸோ ஃப்ரண்ட்டில் ஊக்குப்பட்டி வந்தாலும் சரி, பேக்கில் வந்தாலும் சரி, எங்கே ஊக்குப்பட்டி வருதோ அதுக்குண்டான நம்ம மார்க்கிங் விட்டுடணும். 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன், நீங்கள் 1/4 இன்ச்சு வேணால் 1/4 இன்ச்சு விடலாம். ஷோல்டர், ஓகேங்களா? செஸ்ட் மார்க்கிங், இது ரெண்டுமே நீங்கள் மார்க்கிங் கொடுத்துருங்க. கீழே இங்கே மார்க்கிங் கொடுத்துருக்கு, ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே எடுத்துடுறோம். அடுத்தது ரெண்டுத்துலேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அக்ராஸ் ஃப்ரண்ட்டு, ஓகேங்களா? அக்ராஸ் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் 7.5 இன்ச்சு இருந்தால் இங்கேருந்து நீங்கள் 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 6 இன்ச்சில் நான் மார்க்கிங் கொடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? என்ன ஷோல்டர் வருதோ உங்களோட பாதி ஷோல்டர், அதில் 1.5 இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணி கொடுக்கணும் ஃப்ரண்ட்டில், ஓகேங்களா? இப்போ இந்த கர்வ் ஷேப் எப்படி கொடுக்குறதுன்னு நான் முக்கியமாக காட்டிடுறேன். இப்போ பேக் பார்ட் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் அதே மேலே வச்சுருங்க, ஓகேங்களா? ஸோ அந்த கர்வ் ஷேப்பு நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிடுறேன், ஓகேங்களா? அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு பிற்பாடு
அதுலேருந்து நீங்கள் அந்த கர்வ் ஷேப்பு கொஞ்சம் தள்ளி பேக்கில் வரணும், சரிங்களா? நீங்கள் ரொம்ப அதிகமாக கர்வ் ஷேப் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டில் இழுக்க ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ இந்த கர்வ் ஷேப்பை எப்படி கொடுக்கணும்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஆர்ம் ஹோலுக்கும் பேக் ஆர்ம் ஹோலுக்கும் அதிக கேப் இல்லை, சரிங்களா? ஸோ ரொம்ப அதிகமாக கேப் கொடுத்து நீங்கள் கர்வ் ஷேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துணி வந்து ஃப்ரண்ட்டில் ரொம்ப அதிகமாக சுருக்கம் வரும், ஒரு மாதிரி துணியை வந்து நெக்காண்டே இழுக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப தூக்கி வச்சு கேப்பை கொடுக்காதீங்க, இந்த மாதிரி லைட் கேப் தான் இருக்கணும், சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், போட் நெக்கில் நிறைய பேருக்கு இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம்ஸ் வரும், சரிங்களா? இங்கே பாருங்கள், திரும்ப வச்சு காட்டுறேன், இந்த மாதிரி கேப் வரணும், ஓகேங்களா? ரொம்ப டீப்பாகவும் நீங்கள் அந்த கர்வ் ஷேப் இந்த இடத்துலேருந்து ரொம்ப உள்ளே வந்து போகாதீங்க, சரிங்களா? அடுத்தது பர்ஸ்ட் பாயிண்ட்டு. பர்ஸ்ட் பாயிண்ட்டு உங்களுக்கு 9 இன்ச்சு, ஓகேங்களா? ஸோ 9 இன்ச்சுன்னு சொல்லும்போது நீங்கள் 9.5 மறப்பீங்க, 1/2 இன்ச்சு கூட்டிக்கணும், ஏன்னா ஷோல்டர் அண்ட் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போயிடும், சரிங்களா? ஸோ அந்த 1/2 இன்ச்சு கூட்டிங்கன்னா உங்களுக்கு 9.5 ஆகும். அந்த மார்க்கிங் கொடுக்குறீங்க, அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2.25, ஓகேங்களா? 2.25லேருந்து மேக்ஸிமம் 3 இன்ச்சுன்னு நீங்கள் இவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ 2.25 மார்க்கிங் கொடுக்குறோம். நீங்கள் வேணும்னா டாப்லேருந்து வச்சு நீங்கள் 9.5 ஒரு மார்க்கிங், அங்கேருந்து 2.25 ஆட் பண்ணுறீங்கன்னா 12.5 வரும், சரிங்களா? ஸோ 12.5 ஒரு மார்க்கிங் கொடுத்துடணும், ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துடலாம். அடுத்தது செஸ்ட்டு மார்க்கிங் பார்க்கலாம். செஸ்ட்டு உங்களுக்கு 8.5 + 3/4 இன்ச்சு 9 இன்ச்சுன்னு வரும். ஸோ பேக்கில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ 9 இன்ச்சு அதே தான் நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் கொடுப்பீங்க, செஸ்ட் ஆண்டு, சரிங்களா? பர்ஸ்ட் ஆண்டு நம்ம மோஸ்ட்லி தேவைப்படாது, இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் ஒரு மார்க்கிங் கொடுத்துடலாம். இங்கே அதே 33 பர்ஸ்ட்டு சைஸு, ஸோ 9 இன்ச்சுன்னு நம்ம மார்க்கிங் கொடுத்துடலாம், ஓகேங்களா? இது ஒரு ரஃபாக நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணுறது நம்ம நல்லது, ஓகேங்களா? ஸோ லாஸ்டாக செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது BP2 BP உங்களோட டாட் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா 33, ஸோ 3.5 கிட்டே வருது, 3.5 நீங்கள் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ 3.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் கொடுங்க. இப்போ நார்மல் டாட் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே 3.5, கீழேயும் 3.5 எடுப்போம். ஸோ ரெண்டு பக்கமும் 1.5 1.5 எடுப்போம், இங்கே 1.5 இந்த சைடு 1.5, ஓகேங்களா? ஸோ இப்போ இது சிங்கிள் டாட்னால நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி 3 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் கொடுக்கணும். இங்கேருந்து தான் நம்ம தள்ளி 2.5 டோட்டலாக இந்த இடத்துல எடுப்போம், சரிங்களா? ஸோ இப்போ 1.5 1.5 செப்பரேட்டாக எடுக்காமல் டோட்டலாக இங்கே 2.5 மார்க்கிங் கொடுக்குறோம். இப்போ ஷேப் கொடுத்துடலாம். இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் மார்க்கிங் கொடுங்க, ஓகேங்களா? இந்த இடத்துல லைட்டாக ஸ்லாண்டிங்காக வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா சேம் நான் வந்து பிரின்சஸ்க்கு கொடுக்குற அதே ஷேப் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஆம் ஹோல்கிட்ட டச் கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நான் அந்த கர்வ் ஷேப் கொடுப்பேன். இந்த 2 ட்ரையாங்கிளுக்குள்ளே அந்த கர்வ் ஷேப் லைட் பெண்டு மாதிரி எடுத்துகிட்டு வருவோம், ஓகேங்களா? ஸோ இது தான் வந்து நான் பிரின்சஸ் கட்டுக்கு கொடுக்குற ஷேப். ஸோ சேம் இதே நீங்கள் வேணுனாலும் ஃபாலோ பண்ணலாம். இந்த மேலே கிற லைன் மட்டும் எடுத்துகிட்டு இந்த கர்வ் ஷேப் மட்டும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த கர்வ் நீங்கள் அப்படியே எடுத்தாலும் எங்களுக்கு சிங்கிள் டாட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சிங்கிள் டாட்டில் நான் ஜஸ்ட் லைட் வேரியேஷன் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த கர்வ் ஷேப்பு கொஞ்சம் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வருவீங்க, ஓகேங்களா? இந்த டாட் இருக்கு பாருங்கள், இங்கேருந்து உள்ள பக்கத்தில் அந்த கர்வ் ஷேப் லேசாக உள்ள பக்கம் பெண்ட் ஆகுது அதிகமாக, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் லைட் வேரியேஷன் தான், ரொம்ப டிஃபர் அதிகமாக இருக்காது. ஸோ பிரின்சஸ் கட்டுக்கு என்ன ஷேப் கொடுக்குறேன்னா அதே தான் உங்களுக்கு சிங்கிள் டாட்டுக்கும் இருக்கும், சரிங்களா? கொஞ்சம் டார்க்காக ஷேப் கொடுத்து காட்டுறேன். ஸோ அந்த பர்ஸ்டோட ஷேப் உங்களுக்கே நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக டீப் உள்ளே கொடுத்து கர்வ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதை இதை தான் வந்து சிங்கிள் டாட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது வேஸ்ட் மார்க்கிங் கொடுத்துடலாம். வேஸ்ட் இங்கே 3 இன்ச்சு இருக்குது பாருங்கள், ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் நம்ம என்ன பண்ணோம், இந்த சைடு 3 இன்ச்சு வச்சுட்டு 7.5 இன்ச்சு எங்கே வரும் அங்கே ஒரு மார்க்கிங் கொடுப்பீங்க, ஓகேங்களா? ஸோ செஸ்ட்டும் வேஸ்ட்டும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துடலாம். இது ரெண்டுமே ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா
உங்களோட பர்ஸ்டோட மார்க்கிங் உள்ளே இருக்கான்னு செக் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது வந்து டெஃபினட்டாக ஒரு அரை இன்ச்சு உள்ளே இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது சீம் அலவன்ஸ்க்கு 1.5 இன்ச் நீங்கள் விட்டுட்டு ஒரு மார்க்கிங் கொடுத்துருவீங்க. இப்போ பேக் பார்ட்டு எடுத்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு கூட நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். எங்கே இது வருதோ அதே சேம் மார்க்கிங் நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா. அடுத்தது டாட்டை மெஷர் பண்ணி பார்க்குறோம். இங்கே 5.5 அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 6 வரைக்கும் நீங்கள் மார்க்கிங் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ 6 ஒரு மார்க்கிங் கொடுக்குறேன். ஸோ அதே மெஷர்மெண்ட்டு தான் அந்த சைடும் இருக்குன்னா பார்க்கணும் நீங்கள் சரிங்களா. ஸோ அந்த பக்கம் எவ்வளோ வருதோ அதே மெஷர்மெண்ட் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5.5 தான் வருது இங்கே பாருங்கள் ஓகேங்களா. ஸோ 5.5 தான் இருக்குது. ஸோ இதே மெஷர்மெண்ட் நம்ம இந்த பக்கமும் வைக்கணும், ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ 5.5 மார்க்கிங் கொடுத்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிடுது. இங்கே நெக்கு ஷேப் கொடுத்துருவோம். அதே பேக்கில் எடுத்த மாதிரியே நம்ம ஷோல்டர் 3.5, நெக்கு வித்து 4.5 எடுப்போம் சரிங்களா. ஸோ அதே மெஷர்மெண்ட்டு ஃப்ரண்ட்லேயும் நான் கொடுக்குறேன். ஃப்ரண்ட்லேயும் அதே 2.5 இன்ச்சு கொடுத்து நான் அதே ஷேப் கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுது, கட் பண்ணி எடுத்துடலாம். இது டாட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஆம் ஹோல் கிட்ட நம்ம சேம் அதே போல் 3/4 இன்ச்சு நம்ம ஸ்லோப்பிங்க்கு கேப் விடுறோம். அதுக்கு பிறகு இங்கே நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஆம் ஹோல் கிட்ட எந்த டாட்டும் பிடிக்கல சரிங்களா. ஸோ சேம் அதே 7.5 இன்ச்சு உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கையாண்டா சுருக்கம் அதிகமாக வராது ஓகேங்களா. ஸோ இது கவனத்தில் இருக்கட்டும். ஏன்னா இது சிங்கிள் டாட்னால உங்கள் ஆம் ஹோலை நீங்கள் செக் பண்ணிக்கணும் சரிங்களா. அதே போல் இந்த இடத்துல ஓகேங்களா, இந்த டாட்டர் வந்து உள்ள பக்கமாக இந்த ஷேப்பை நீங்கள் கொடுக்கணும் டெஃபினட்டாக. ஏன்னா உள்ளே இந்த இடத்துல நீங்கள் கட்டிங் கொடுத்தா மட்டும்தான் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு மேலே டாப்பில் வந்து கரெக்டாக அந்த ப்ளூ மார்க்கிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு டாட்டு, அதுக்கு மேலே உங்களுக்கு இந்த இடத்துல தான் ஸ்டிச்சிங்கே வரும் ஓகேங்களா. ஸோ உள்ளே நீங்கள் வந்து அந்த கட்டிங்க்கு நீங்கள் ஷேப் கொடுத்தீங்கன்னா தான் மேலே ஸ்டிச்சிங் கரெக்டாக இந்த இடத்துல வரும் சரிங்களா. ஸோ இதுவும் கவனத்தில் இருக்கட்டும். 1/4 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நீங்கள் எவ்வளோ ஸ்டிச்சு கொடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே நீங்கள் கேப் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் கொடுக்கணும், 1/4 இன்ச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப்பு கரெக்டாக உங்களுக்கு இது மேலே வந்து இந்த டாட்டாண்ட நிற்கும் சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், எப்படி நீங்கள் கட் கொடுக்குறோன்னு சொல்லி இது காட்டுறேன் நான் ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல அப்படியே நீங்கள் ஸ்டிச்சு போடுக்கும் போது உங்களுக்கு அந்த 2.5 இன்ச்சு நீங்கள் கேப் விடுறது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த பேட்டர்னை வந்து நம்ம கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு டாட் மட்டும் எப்படி பிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ இதை வந்து நான் எக்ஸாக்டாக மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் நான் சரிங்களா. ஸோ இப்போ இதில் முக்கியமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், உள்ளே வந்து அந்த டாட்டு எங்கே நம்ம ஸ்டிச்சு கொடுக்க போகிறோமோ அந்த ஷேப்பு கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ அதே மார்க்கிங் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கீழே கீழே ஃபேப்ரிக்கில் நான் கொடுத்துட்டேன் நான் சரிங்களா. ஸோ நீங்கள் மேலே கொடுத்துட்டு அதே அச்சு மார்க்கு கீழே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேம் எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச் பண்ணால் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்துமே மார்க்கிங் எக்ஸாக்டாக கொடுத்துட்டேன் நான் சரிங்களா. நீங்கள் 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ எவ்வளோ நீங்கள் மார்க்கிங்கில் ஸ்டிச் கொடுக்க போகிறீங்க அந்த மார்க்கிங் அதில் அப்படியே நீங்கள் கொடுத்துட்டு கீழே அச்சு மார்க் கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஸ்டிச்சிங் பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு, ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் பீஸ் எடுத்துகிட்டு ஓகேங்களா, இதை வந்து செப்பரேட்டாக நம்ம ஸ்டிச்சு கொடுத்துருவோம். ஸோ கரெக்டாக அந்த டாட்டோட மார்க்கிங்கும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி. ஸ்லோவாக வரணும், அதே போல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஸ்டிச்சாக வரக்கூடாது சரிங்களா. அந்த கிளாத்து பாருங்கள்
அந்த கர்வ் ஷேப் பெண்ட் வர இடத்துலலாம் நான் தூக்கி கொடுக்குறேன் பாருங்கள், ஒரு கர்வ் ஷேப்பாக வரும் சரிங்களா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் ஸ்டிச் பண்ணக்கூடாது, அந்த கப்பு ஷேப்பு ஃப்ளாட் ஆகிடும். இங்கே பாருங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது மெயின் ஃபேப்ரிக்கில் அதே போல நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். அந்த கர்வ் வர ஷேப்லன்னா நான் தூக்கி கொடுக்குறேன், அந்த மாதிரி தூக்கி நீங்கள் அந்த ஸ்டிச்சிங் கொடுக்கணும் சரிங்களா. இங்கே பாருங்கள் அந்த கப்பு ஷேப்பு நல்லா தெரியுது பாருங்கள். இந்த சின்ன சின்ன முக்கியமான விஷயம், இதெல்லாம் மார்க்கிங் நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்து வச்சுட்டிங்கன்னா ஸோ ரெண்டுத்தையுமே சேம் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போடுவீங்க சரிங்களா. இல்லைனா ஒரு சில நேரத்தில் என்ன லைனிங்கில் அதிகமாக மெயின் ஃபேப்ரிக்கில் கம்மியாக அப்படி மாற்றி பிடிக்கும் போது உங்களுக்கு கரெக்டான இடத்துல உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங்கு வந்து சேராது சரிங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சிங்கு. ஓகேங்களா. ஸோ இது ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம இதில் பேட் அட்டாச்மெண்ட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பேடு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மெயினு லைனிங் பீஸ் எடுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ லைனிங் ஃபேப்ரிக்கில் நீங்கள் வந்து மார்க்கிங் கொடுத்துருக்கோங்க இல்லையா, பர்ஸ்டோட மார்க்கிங், அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டிச்சு கொடுக்கணும். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு மார்க் கொடுக்காத விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுக்கலாம் சரிங்களா. ஸோ அது மெஷர் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கிளாத்தை வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து நீங்கள் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் சரிங்களா. 9.5 இன்ச்சு எங்கே வருதோ அங்கே மார்க்கிங் கொடுங்க. இங்கே பாருங்கள் கரெக்டாக நான் மார்க்கிங் பண்ண இடத்துல அதே இடத்துல வருது பாருங்கள், 9.5 இன்ச்சு சரிங்களா. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் மார்க்கிங் கொடுக்கலாம். உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி வச்சுருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி மார்க்கிங் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பிகினர்ஸுங்க மெயினாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறவங்க கையால் நீங்கள் பழகினா உங்களுக்கு அது ஹேபிட் ஆகிடுதுனா அதுக்கு பிறகு நீங்கள் மிஷினில் ஸ்டிச் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த நிடில் விட்டு எடுக்கிறீங்க ஓகேங்களா. அடுத்தது கப்பு எப்படி வைக்கணும்னு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் இதுதான் அந்த கப்பு ஓகேங்களா. ஸோ இதுதான் பேடுன்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் இப்படி ஒரு மடிப்பு மடித்து இந்த ரெண்டாவது மடிப்பு மடிக்கிறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் கிடைக்கிது. அங்கே பென்னில் மார்க்கிங் கொடுத்துருங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு டாட் ஓகேங்களா, அவ்வளோதான். அதே போல் இன்னொரு பேட்லேயும் எடுத்து நம்ம மார்க்கிங் கொடுத்துடலாம். ஓகேங்களா. இப்போ இது நிடில் உள்ள அது உள்ள விட்டு எடுக்கிறதுக்கு முன்னால் நான் எப்படி வைக்கணும்னு காட்டிடுறேன். இங்கே பாருங்கள் இந்த டைரெக்ஷனில் வைக்கணும், இப்படி வைக்கக்கூடாது சரிங்களா. இது மேல் நோக்கி தான் இந்த வாட்டத்தை தான் வரணும். ஸோ இது எதுக்காக சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளாத் பாருங்கள் மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம ஆஃப்டர் ஸ்டிச்சிங் இந்த மாதிரி போடுவோம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறது கீழே வந்து லைனிங் இருக்குது பாருங்கள், இந்த இடத்த ஸ்டிச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து இது மேலே வச்சிடணும் ஓகேங்களா. அதே போல் ஊசி வந்து மேல் பக்கத்துலேருந்து குத்தக்கூடாது ஓகேங்களா, இந்த இடத்துலேருந்து கீழத்துலேருந்து மேல் பக்கமாக வரணும். நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கொடுத்துக்கோ பாருங்கள், கரெக்டான மார்க்லேருந்து விட்டு எடுக்கணும் ஓகேங்களா. இப்போ அந்த கிளாத் எடுத்து ஒன்றா சேர்த்து பிடிச்சிக்கிங்க. ஸோ அந்த கிரிப்போட நீங்கள் இழுத்து பிடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு மேலே கரெக்டாக சென்டரில் மட்டும்தான் ஒரு 2-3 ஸ்டிச்சு போடணும் சரிங்களா. இப்போ நம்ம ஒரு லாஸ்ட்டாக ஒரு துணி தைக்கணும் அப்படின்னு போது கடைசியில் ஒரு முடிச்சு போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி நீங்கள் போட்டு முடிச்சு எடுத்தாலே போதும், அங்கே நல்லா கிரிப்பு கொடுத்துரும் ஓகேங்களா. அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அது கிரிப்பாக உட்காந்துரும். இங்கே துணியில் எந்த ஒரு சுருக்கமும் வரல, ஸோ ரொம்ப ஸ்டிச்சிங் கொடுத்தது கரெக்டுன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது அதே போல் நெக்ஸ்ட் கிளாத்லேயே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம்.
இது வேணும்னா நீங்கள் மிஷின்லேயும் கொடுக்கலாம், பேக் டேக் கொடுத்து நீங்கள் கிரிப் கொடுக்கலாம். ஆக்சுவலி பிகினர்ஸ்க்கு இது எடுத்தோடனே பேக் டேக் கொடுக்க முடியாது சரிங்களா, ஏன்னா அவங்க கரெக்டாக எக்ஸாக்ட் பாயிண்ட்டை வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிய வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு ஹேபிட் ஆன பிறகு ஒன்று நீங்கள் மிஷினில் அடிக்கலாம். இங்கே பாருங்க ஓகேங்களா. இப்போ இந்த இது போல் ஸ்டிச் பண்ண பிறகு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது எப்பவும் ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னா துணி ஃபோல்ட் ஆகும் சரிங்களா, அதாவது இந்த பேடு வந்து ஒரு மாதிரி மடங்கும். ஸோ அந்த மாதிரி மடங்காமல் இருக்கிறதுக்கு அந்த கிரிப்பு கரம்பு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு அந்த டாட் பிடிச்சோம் இல்லையா, ஸோ அந்த டாட் ஆண்ட ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சு கொடுத்துருவோம் இந்த பேடோட அட்டாச்சு சேர்த்து. கரெக்டாக அந்த சென்டர் டாட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சிடணும் ஓகேங்களா. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சு கொடுப்போம், அந்த நம்ம டாட் பிடிச்சிக்கலையே அது மேலே அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இங்கே பா இந்த ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச் அடிச்சிடலாம். ஓகேங்களா. இப்போ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஸ்டிச்சிங்கும் மார்க்கும் தெரியாது, ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள் அந்த டாட் மேலே பிடிச்சதுனால உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு போட்டதே தெரியல பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோல்டிங் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஒரு சில பேருக்கு இது மாதிரி ஆகும், அதாவது பர்ஸ்ட் அதிகமாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சடன்லி அந்த ஃபோல்டெலாம் ஆகும் துணி நம்ம சும்மாவே இருந்தாலே. ஸோ அது ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு கொடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட் கிளாத்தில் அதே போல் நம்ம ஸ்டிச்சு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள் இது வந்து அப்படியே நீங்கள் மடக்கிட்டு உள்ள பக்கமாக தூக்கி ப்ரெஷர் போட்டு அது உள்ளே வச்சு கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு அந்த கிரிப்பும் இருக்குது ஃபோல்டிங்கும் ஆகாது ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான் ஒன் சைட் ஸ்டிச்சு டெஃபினட்டாக கொடுத்தா உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும்னு சொல்கிறது. இப்போ இதை வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு எப்படி க்ளோஸ் பண்ணணுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் திருப்பிடுறீங்க ஓகேங்களா. இந்த மாதிரி மேலே மெயின் ஃபேப்ரிக் வச்சுட்டு நம்ம செக் பண்ணணும் நம்ம ஸ்டிச் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு சரிங்களா. ஸோ நம்ம மேலே கீழே ரெண்டுமே ஈக்குவலாக ஸ்டிச் பண்ணியிருந்தோன்னா அந்த கால் இன்ச்சில் தான் ரெண்டு பக்கமும் பிடிச்சிருந்தா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எல்லாமே காட்டும் சரிங்களா. ஸோ நாலு பக்கம் ஒரே ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸில் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடணும் சரிங்களா. இங்கே எப்போவுமே நீங்கள் செக் பண்ணணும் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடணும் ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட் டாட் பிடிச்சிட்டாச்சு, இப்போ இது எப்படி பார்க்குறதுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அந்த ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள், அந்த பஃப் நல்லா தூக்கியிருக்கு ஓகேங்களா. அதே போல் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பஃப் நம்மளுக்கு எவ்வளோ வரணுமே அந்த அளவுக்கு நீங்கள் டாட் விட்டால் மட்டும் தான் உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிங்களா. இல்லைன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக தெரியும். அதே போல் ஸ்டிச்சிங்கும் நல்லா நீட்டாக ஃபினிஷிங்கோடு நீங்கள் ஸ்டிச் பண்ண பார்க்கணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அது போடுறதுக்கும் பார்க்குறது நல்ல நீட் ஃபினிஷிங்காக இருக்குது சரிங்களா. இங்கே பாருங்கள் உள்ளே ஜஸ்ட் ஒன் ஸ்டிச் மட்டும் தான் போட்டோம் அந்த டாட்டோடு பிடிச்சி அது கிரிப்பும் இருக்கும் உங்களுக்கு உள்ளே நல்ல நீட் ஃபினிஷிங் கூட கிடச்சிருக்கு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட மேலும் வீடியோக்களை பார்க்க வர்றதுக்கு பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.